ஹலோ வணக்கம் சக்தி வயர் ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹேண்ட்பேக்கோட மெசர்மெண்ட் பார்க்கலாங்க இது ஒரு ஆர்டருக்காக போட்டது இவங்க நிறையா பேஸ்கட் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க லலிதா அவங்க பேர் இதோட மெசர்மெண்ட் பார்க்கலாம் இது வந்துட்டு அவங்க பேத்திக்காக கேட்டிருந்தாங்க சின்ன வயசு பிள்ளைக்கு ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பேக்கும் நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம் இது நம்மளுக்கு போட்டு கொடுத்தவங்க கவிதா ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க மேக்ரோமிக் த்ரெட்டில் எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பேக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம் இதுவும் அவங்க போட்டால் தாங்க நல்லா டைட்டாக போட்டிருக்காங்க உள்ளேயும் லெதர் ஷீட் வச்சு கொடுத்துருக்காங்க அலசுனாலும் நம்மளுக்கு சாயம் போகாது எவ்வளோ டைட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள் கவிதா மேடமுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அழகா போட்டிருக்காங்க பின்னல் பாருங்கள் எங்கேயுமே கூட குறை இல்லாமல் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு ஏனோ தானோன்னு போடாமல் நல்லா பொறுமையாக ஒரே மாதிரி போட்டிருக்காங்க நேர்த்தியாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நம்ம இதே மாதிரி வேணுன்றவங்களும் எனக்கு ஆர்டர் பண்ணலாம் கலரு வேறு உங்களோட விருப்பம்தான் எந்த கலர் வேணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிற கலர் டிசைனில் நாங்கள் போட்டு தருவோம் ஆனால் இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வெயிட் பண்ணி தான் வாங்குகிறாங்க இதுக்கு அமௌண்ட் போட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி இப்போ வாங்குகிறாங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அடுத்து நம்ம அந்த ஹேண்ட்பேக்கோட மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க ரோஸும் ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸ் வயர் ரெண்டுமே ஏழு ஸ்கேல் அளவில் பத்தம்போது வயர் எடுத்திருக்கேன் ஏழு ஸ்கேல் அளவில் பத்தொம்போது வயர் ரோஸ் கலரில் எடுத்திருக்கோம் சிவன் கண் கூட ஃபுல்லாக இருந்தே நம்ம சிவன் கண் தான் போட்டிருக்கோம் அகலம் பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டர் போட்டுட்டு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு மொத்தம் ஏழு லைன் போட்டுக்கணும் சொத்து வயர் வச்சு வரும்போது நாலு பக்கமும் நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஒயரை உள்ளே மடக்கி விட்றணும் நாலு பக்கமே ஒவ்வொரு ஒயரை உள்ள மடக்கி விட்டுட்டு போடணும் ஸ்கிப் பண்ணணும் இந்த மூளையில் அகலம் அந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு ஹேண்ட்பேக்கு அடுத்து ஒயரம் பதினாறு வருஷம் ப்ளூ கலர் ஒயர் கொடுத்து பதினாறு வருஷம் போட்டிருக்கேன் ஒரு வய ஒரு வருஷைய உள்ளே மடக்கி விட்ருக்கோம் அடுத்து இந்த பக்கம் மூடிக்கு மொத்தம் ஏழு வருஷ போட்டிருக்கோம் மூடிக்கு ஏழு வருஷம் போட்டுட்டு அடுத்து நார்மல் நாட்டாக மாற்றிட்டு இந்த மாதிரி டிசைன் வரணும் அப்படின்றக்காக இங்கே முடிக்கும் நம்ம சிவன் கண்ணில் போட்டோம் ஏழு லைனும் அடுத்து நார்மலாக போட்டு மூணு வருஷம் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பக்கமே நாலு நாளாக பிரித்து எட்டு மட்டும் வர மாதிரி நடுவில் எடுத்துக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வயரை விட்டுட்டு பத்தொம்போது போட்டனால நம்ம ஒரு சைடு அஞ்சு வயர் விடணும் ஒரு பக்கம் அஞ்சு விட்டுட்டு ஒரு பக்கம் நாலு விடணும் ஒரு சைடு ஆறு பாருங்கள் நம்ம ஒரு சைடு ஆறு முடிச்சு விட்ருக்கேன் இந்த சைடு அஞ்சு முடிச்சு விட்ருக்கேன் மொத்தம் பத்தொம்பது வரிசையில் ஆறஞ்சும் பதினொன்று பயிர்ச்சின்னா நடுவில் எட்டு எட்டு பட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அதை மூணு வருஷம் நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த இடையில இந்த மாதிரி கேப் வர மாதிரி போட்டு நாலு லைன் போட்டுக்கணும் இந்த பூ நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம் அதனால் நாலு லைன் போட்டுட்டு திருப்பியும் ரெண்டே ஒன்றும் சேர்த்து ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் அந்த பூ வந்துட்டு ஒயிட் கலரில் ஒயர் எடுத்திருக்கேன் மில்க் ஒயிட் ஒயரு எடுத்து பெரிய சுத்தா போட்டுட்டு பூ போட்டிருக்கோம் நடுவில் ஒரு மல்லிகைப்பூ முடித்து போட்டு ரோஸ் கலரில் உள்ள கொடுத்துருக்கோம் நல்லா பரிசு வாட்ரு கேன் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம உள்ள இடம் நிறையா இருக்குங்க பாருங்கள் ஹேண்டில் இந்த தூக்குவாளி கைப்பிடின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி போட்டு அப்போ தான் சென்ட்ரு போ நல்லா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி போட்டுட்டு பதினாறு ஸ்கேல் அளவு ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் ஒன்று ரோஸ் கலரில் ஒன்று பதினாறு ஸ்கேல் அளவு அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ள எட்டு வயரு உள்ளே கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில் இங்கே நம்ம ஏழு ஸ்கேல் எடுத்துகிட்டு எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரெண்டரை ஸ்கேல் அளவு விட்டால் போதும் ரெண்டரை இல்லாட்டி மூணு விட்டுக்கலாம் நம்ம இந்த பக்கம் நாலு ஸ்கேல் விடணும் ரெண்டலருந்து மூணு ஸ்கேல் முடிக்கும் நம்ம இந்த சைடு விட்டுக்கலாங்க ரெண்டே முக்கால் இல்லாட்டி மூணு ஸ்கேல் விட்டுக்கலாம் இந்த சைடும் நான் புதுசாக போட்டனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வயர் ஆச்சு அதெல்லாம் நான் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழை ஸ்கே ஏழை ஹால் ஸ்கேல் அளவு எடுத்தேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வயர் ஆச்சு அதனால் ஏழு எடுத்துக்க சொல்கிறேன் இந்த சைடு மூணும் அந்த பக்கம் நாலு ஸ்கேல் அளவும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா இதே மாதிரி பேக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சுங்க நாலரை ரெண்டரை அந்த அளவில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பக்கம் ரெண்டரை ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நாலரை ஸ்கேல் விட்டுக்கலாம் இந்த சைடும் நம்மளுக்கு பெருசாக வரணும் பாருங்கள் அதனால் சிவன் கண்ணில் போட்டிருக்கோம் ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு பேஸ்கட்டு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கரெக்டான அளவு ஏழு ஸ்கேலு ஒன் ஒரு சைடு ரெண்டரை ஸ்கேல் விட்டுக்கணும் இன்னொரு சைடு நாலரை ஸ்கேலு அந்த அளவு விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நல்லா இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவு இறக்கி தான் அந்த பூவை வைக்கணும் அப்போ தான் அந்த லாக் வந்து கரெக்டாக நல்லா இழுத்து மாட்டும்போது ஹேண்ட்பேக் மாதிரி வரும் பூவை மேலே ஏற்றி வச்சோம்னா மூடி போட்ட போட மாதிரி இருக்கும் மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த மாதிரி பேஸ்கட் வேணுன்றவங்களும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் எழுபத்தி அஞ்சு நானூறு அறுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் நயன் ஃபோர் நன்றி வணக்கம்